ஜென்ரிக்ஸ். இப்போ ஜென்ரிக்ஸ் வந்து என்ன ரீசன்காக கொண்டு வந்தாங்க, இதை நான் ஏன் படிக்கணும், இது வந்து எந்த டாபிக் கீழே வருது அப்படின்னா இது வந்து கலெக்ஷனுக்கு கீழே வருது. இப்போ ஜென்ரிக்ஸ்னு ஒன்று நான் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதா இப்போ குவஸ்டின். அப்போது ஜென்ரிக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி கலெக்ஷன் படிக்கணும், கலெக்ஷன் படிச்சுட்டு தான் ஜென்ரிக்ஸ் படிக்கணும். அப்போ கலெக்ஷனுக்கு ஏன் வந்தோம், கலெக்ஷனுக்கு ஏன் வந்தோன்னா அரையில் சில ட்ராபேக்ஸ் இருந்தது. அரையில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருந்தது, ஒன்று கண்டினியூஸ் மெமரி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருந்தது அரையில், இன்னொன்று அன்யூஸ்ட் மெமரி இஸ் வேஸ்டட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருந்தது. இதெல்லாம் அரையில் இருந்த ப்ராப்ளம். இன்னொன்று அரையில் நீங்கள் ஹெட்ரோஜீனியஸ் எலமெண்ட்ஸை ஒன்றா ஆட் பண்ண முடியாது, ஹோமோஜீனியஸ் எல்லாமே ஒரே டேட்டா டைப்பாக இருக்கணும். இதெல்லாம் அரையில் இருந்த ப்ராப்ளமாக இருந்துச்சு, கரெக்டாக ஹோமோஜீனியஸ் எலமெண்ட்ஸ், அதாவது சேம் டேட்டா டைப் ஹோமோஜீனியஸ் எலமெண்ட்ஸுங்கிறது, இதெல்லாம் அரையில் இருந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் இவங்க கலெக்ஷன் ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்தாங்க, கலெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் லிஸ்ட்டு செட்டு மேப் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க, ஓகே ஃபைன், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போது ஆனால் இதை கொண்டு வந்ததுக்கப்புறம் கலெக்ஷன்ஸில் சில இடங்களில் அரேவோட அரேயில் இருக்கிற சில கேரக்டர் கலெக்ஷன்ஸில் தேவைப்பட்டது. அதில் முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து இந்த ஹோமோஜீனியஸ் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. அப்போ இது இது எப்படி சொல்லுவாங்கன்னா, அரேஸ் வந்து டேட்டா டைப்பை வந்து ரொம்ப சேஃபாக வச்சுருக்கோம், அரேஸ் ஆர் சேஃப். எதை வச்சு, ஏன்னா ஒன்லி சேம் டேட்டா டைப், ஒரே டேட்டா டைப் தான் அரேயில் இருக்கும் அப்படிங்கிறத வச்சு. எப்படி சொல்கிறாங்க, இப்போ நான் ஒரு அரே க்ரியேட் பண்ணுறேன் இந்த இடத்துல, இன்டீஜர் ஏஆர் ஈக்குவல்ஸ் டு நியூ இன்டீஜர் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு ஒரு அரே க்ரியேட் பண்ணுறேன், ஒரு அஞ்சு எலமெண்ட்டு ஸ்டோர் ஆகிற மாதிரி. இப்போ ஏஆர் ஆஃப் ஜீரோ ஈக்குவல்ஸ் டு டென், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏஆர் ஆஃப் ஒன் ஈக்குவல்ஸ் டு 10.2F அப்படின்னா எனக்கு இங்கேயே எரர் காமிச்சிடும், யூ ஆர் நாட் பெர்மிட்டட், டைப் மிஸ்மேட்ச், கேனாட் கன்வெர்ட் ஃப்ரம் ஃப்ளோட் டு இன்ட். அப்போ எனக்கு ப்ராக்டிக்கலாக கம்பைல் டைம்லேயே எரர் காமிக்கிறது தான் எப்பவுமே பெட்டர், அதுக்காக தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்லாமே போனோம். ரன் டைம் எரருங்கிறது எப்பவுமே சேஃப் கிடையாது, ஏன்னா எப்போ என்ன எரர் வரும்னு தெரியாது அப்படிங்கிறதுனால. அப்போ இந்த மாதிரி எரர் இங்கே காமிச்சிருது, அப்போ நான் வந்து வேறு டேட்டா டைப்பே ஆட் பண்ண முடியாது. ஆனால் கலெக்ஷன் அப்படி இல்லை, இப்போ நான் கலெக்ஷனில் ஒரு ட்ரீ செட் ஆட் பண்ணுறேன்னு வைங்களேன், ட்ரீ செட் டிஎஸ் ஈக்குவல்ஸ் டு நியூ ட்ரீ செட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ ட்ரீ செட் என்ன பண்ணுவோம், ஆர்டரை மெயின்டைன் பண்ணுவோம், கரெக்டாக அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்னு ஆர்டரை மெயின்டைன் பண்ணுவோம் ட்ரீ செட். இப்போ ட்ரீ செட்டில் இப்படி கொடுத்தாச்சு, இப்போ டிஎஸ் டாட் ஆட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தாச்சு, ஆட் ஆஃப் ஃபைவ், சரி டிஎஸ் டாட் ஆட் ஆஃப் டென், ஓகே டிஎஸ் டாட் ஆட் ஆஃப் எயிட், ஓகே. இப்போ நான் வந்து இந்த ட்ரீ செட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், டிஎஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன், ஃபைவ் எயிட் டென் அசெண்டிங் ஆர்டரில் எனக்கு அவுட்புட் வந்திருக்கு, ஓகே. இந்த ட்ரீ செட் கலெக்ஷனுங்கிறதே கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ நான் வந்து இன்டீஜர் மட்டும்தான் வைக்கணுமான்னு கேட்டால் இல்லை, இப்போ நான் இந்த இடத்துல ராஜா அப்படின்னு ஒரு பேர் கூட நான் சேர்த்துக்கலாம், எந்த தப்பும் இல்லை. இப்படி சேர்க்குறது கலெக்ஷன் வைஸ் இதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இப்படி எக்ஸப்ஷனில் கொண்டு போய் விட்டுரும், கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன். ஏன், ஏன்னா ஆர்டரிங் ட்ரை பண்ணோம், ஒரு இன்டீஜரையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஆர்டர் பண்ண முடியாது, ஒரே டேட்டா டைப்பாக இருந்தால் தான் ஆர்டர் பண்ண முடியும், இல்லைனா ஆர்டர் பண்ண முடியாது. ஆர்டர் பண்ண முடியாதுங்கிறதுனால ரன் டைமில் இப்படி எரர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நான் வந்து ஜாவா டாட் லேங் டாட் இன்டீஜரையும் ஜாவா டாட் லேங் டாட் ஸ்ட்ரிங்கையும் என்னால் ஒன்றா கேஸ்ட் பண்ண முடியல, கேனாட் பி கேஸ்ட், அதாவது ஒரே டேட்டா டைப்புக்கு கொண்டு வர முடியல, ஒரே ஷேப்புக்கு கொண்டு வர முடியல அப்படிங்கிறது தான் கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன். அப்போ உங்களோட எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் இந்த கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷனையும் ரன் டைம் எக்ஸப்ஷனில் ஒன்று அப்படின்னு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, அது ஒரு லெசன், கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷனுங்கிறது. அப்போ இதை நான் எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன்லாம் வர்றதை நான் எப்படி சால்வ் பண்ணுறது, அப்போ இதை எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகே நீங்கள் அரேவா 1000 குறை சொல்லுங்கள், ஆனாலும் நீங்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இந்த ப்ராப்ளம் அரேயில் வராதுங்க, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கலெக்ஷன்லேயே இருக்கிற ப்ராப்ளம் அப்படின்னு இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ரெஃப்யூஸ் பண்ண முடியல, இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது அரேஸ் ஆர் டைப் சேஃப்டி டேட்டா டைப்ஸ், அரேஸ் ஆர் சேஃப் வென் வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் டேட்டா டைப்ஸ், அரேஸ் ஆர் சேஃப். இதுதான் அரேஸில் இருந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், அதாவது கலெக்ஷனில் இருந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். அப்போ நான் இதை எப்படி ஓவர் கம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ இது வந்து ட்ரீ செட்டுக்கு மட்டும் இல்லை, நான் சொல்கிறது எல்லாத்துக்குமே. இப்போது நான் ஒரு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன், ரொம்ப ஈஸியாக நம்ம பார்க்கணுன்னா அரே லிஸ்ட்டு தான் ரொம்ப ஃபெமிலியர், எல்லாருக்கும் தெரிஞ்சது, டக்குன்னு அதான் எல்லோரும் யூஸ் பண்ணுறது. அப்போ நான் ஒரு அரே லிஸ்ட்டில் நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன், ஏற்கனவே எம்ப்ளாயீஸ்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், சரியா. இப்போ அரே லிஸ்ட்டுக்கான இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிறேன்,
இப்படி இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இப்போ ஏஎல் டாட் அரே ஆப்ஜெக்ட் ஆஃப் e1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை ஆட் பண்ணிடுறேன். சரியா? இப்போ எம்ப்ளாயீஸ் எம்ப்ளாயீஸ்னு ஒரு கிளாஸ் ஏற்கனவே வச்சுருக்கோம். எம்ப்ளாயீஸ் e1 ஈக்குவல்ஸ் டு நியூ எம்ப்ளாயீஸ் ஆஃப் நேம் சிங்காரம் ஏஜ் 23 சேலரி 23,000 இப்படி ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்து வச்சிடறோம். சரி, இப்போது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு உள்ள ஆட் ஆகிருக்கிறது e1 அப்படிங்கிற எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட். ஆனால் எனக்கு நான் இந்த இடத்துல இந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்டை நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பிரிண்ட் ஆகுறது ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டாக தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். கரெக்டா? இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஏஎல் டாட் ஆட் ஆஃப் இந்த இடத்துல ஏஎல் டாட் ஆட் பண்ணிட்டேன்ல, இப்போ ஏஎல் டாட் கெட் ஆஃப் 0 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த கெட் ஆஃப் 0வோட டேட்டா டைப் என்னதுன்னா ஆப்ஜெக்ட். இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகுதுல்ல, இந்த வேல்யூ ஆப்ஜெக்டாக பிரிண்ட் ஆகுது. அப்போ எனக்கு இந்த ஏஎல் டாட் கெட் ஆஃப் 0 அப்படிங்கிறதுல இருக்கிற நேமை மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னா இப்படி டாட் வச்சு நேம்லாம் எடுக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ண வேண்டியிருக்கோம், இது ஒரு ஆப்ஜெக்டை கொடுக்குது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக பாருங்கள், இது ஒரு ஆப்ஜெக்டை கொடுக்குது. அந்த ஆப்ஜெக்டை எம்ப்ளாயீஸ் ஆப்ஜெக்டாக டைப் காஸ்ட் பண்ணுறேன். எம்ப்ளாயி இஎம் ஈக்குவல்ஸ் டு எம்ப்ளாயீஸ் ஓ எம்ப்ளாயி இப்படி டைப் காஸ்ட் பண்ணி அந்த இஎம் டாட் நேம் தான் நான் எடுக்க முடியும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? ஒன்ஸ் நீங்கள் ஒரு அரே லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டாக மாறிடுது. அதனால் அதை நீங்கள் டைப் காஸ்ட் பண்ணி தான் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற டேட்டாவை எடுக்க முடியும் அப்படிங்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போ உங்களுக்கு என்ன இந்த இடத்துல தேவை வந்துடுது அப்படின்னா எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் இங்கே தேவைப்பட ஆரம்பிச்சிருது. இந்த பிரச்சனை அரேயில் கிடையாது. அப்போ ஒன்று, அரேஸ் ஆர் சேஃப், ஏன்னா சேம் டேட்டா டைப். ரெண்டாவது வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் இஸ் நீடட் இன் கலெக்ஷன்ஸ். அதுக்கான சாம்பிள் தான் இது. இதெல்லாம் சின்ன சின்ன, இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டால் பெரிய ப்ராப்ளம் இல்லை தான். ஆனால் அரேலேருந்து வர்ற ஒருத்தருக்கு எனக்கு அங்கே அதெல்லாம் இருந்துச்சு. நீங்களும் கொஞ்சம் குறையுடைய ஒருத்தர் தானே, கலெக்ஷன் கலெக்ஷன்னு பெருமையாக பேசுனீங்க, ஆனால் கலெக்ஷன்லேயும் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்க தானே செய்யுது அப்படின்னு கேட்டால் ஆமாங்க இருக்குன்னு தான் சொல்லணும், வேறு சாய்ஸ் கிடையாது. அப்போ இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், இந்த மாதிரியான ப்ராப்ளமை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? இந்த மாதிரி எனக்கு ரன் டைமில் கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன் வரக்கூடாது, நான் வந்து ஒரு ட்ரீ செட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரன் டைமில் வரக்கூடாது. நான் இந்த மாதிரி ட்ரீ செட் டிஎஸ் ஈக்குவல்ஸ் டு நியூ ட்ரீ செட்னு ஒன்று ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நான் பாட்டுக்கு இந்த இடத்துல டிஎஸ் டாட் ஆட் ஆஃப் 10 கொடுத்து அதுக்கு அடுத்த லைனே டிஎஸ் டாட் ஆட் ஆஃப் ஏதோ ஒரு வேல்யூ ஏபிசிடின்னு கொடுத்து இப்போ நான் டிஎஸ்னு கொடுத்தாலே எனக்கு ரன் டைமில் கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன் வந்துடும். அப்போ இதையெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம்? இதோ கிளாஸ் காஸ்ட் எக்ஸப்ஷன் வந்துருச்சு. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரே சாய்ஸ் தான் ஜென்ரிக்ஸ். அப்போ ஜென்ரிக்ஸ்னால் என்ன கொண்டு வந்தாங்கன்னா அரேயில் இருக்கிற அந்த டேட்டா டைப்பை கலெக்ஷன்லேயும் நம்ம கொண்டு வந்து வச்சுக்கலாம், தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கொண்டு வந்தது தான் ஜென்ரிக்ஸ். அப்போ டேட்டா டைப்பை எங்கே கொண்டு போய் கொடுக்குறது அப்படின்னு வந்தால் இந்த இடத்துல கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஸ்ட்ரிங் தான் ஆட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் ஸ்ட்ரிங்னு இப்படி டேக் சிம்பிள் கொடுத்து கொடுத்துருங்க. இதுதான் டைப் ஆஃப் பேராமீட்டர். நீங்கள் இங்கே என்ன பேராமீட்டர் ஆட் பண்ணுறீங்களோ அதோடய டைப் இது தான். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் உங்களுக்கு இந்த ட்ரீ செட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஃபார் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ நீங்கள் இங்கே போய் ஒரு இன்டீஜர் ஆட் பண்ணிங்கன்னா கம்பைல் டைம்லேயே உங்களுக்கு எரர் வந்துடும். இது புரியுதா? இப்படி ஒரு ஆப்ஷனை ஜாவா 1.5 அப்புறமா கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த ஜென்ரிக்ஸ் படிக்கிறதோட கோலே என்ன சொல்லணும், ஜென்ரிக்ஸ் ஏன் நான் படிக்கிறேன் அப்படின்னா ஒய் ஷுட் ஐ கோ ஃபார் ஜென்ரிக்ஸ், டு ப்ரொவைட் டைப் சேஃப்டி. டைப் சேஃப்டின்னு கொடுத்துருப்பாங்க, டைப் சேஃப்டிங்கிறது டேட்டா டைப் சேஃப்டி. அண்ட் டு அவாய்ட் எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் ப்ராப்ளம்ஸ். இதுதான் நான் ஜென்ரிக்ஸ் படிக்கிறதுக்கான கோலே. ஜென்ரிக்ஸ்னால் இப்படி கொடுத்துட்டேன்னா எனக்கு இப்படி எரர் வந்துடும், இப்போ பிரச்சனை கிடையாது எனக்கு. அப்போ இந்த இடத்துலையே காமிச்சிடும். அப்போ இந்த இடத்துல நான் இந்த டேக் கொடுத்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த டேக் கொடுத்து நீங்கள் கொடுக்க வேண்டியது டேட்டா டைப்.
நல்லா பார்த்துக்கோங்க. டேட்டா டைப்புங்கிறது இன்னும் அதை கிளியராக சொல்லிடுறேன். டேட்டா டைப்புங்கிறது கிளாஸ் நேம். டேட்டா டைப்புங்கிறதுனால இன்ட்னு கொடுக்கக்கூடாது. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் ஆர் நாட் அலவுட் இன் கலெக்ஷன். ஏன் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க? ஏன்னா கலெக்ஷனுங்கிறதே கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸில் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கு இடமே கிடையாது. கரெக்டா? அதனால் நீங்கள் ஒருவேளை அப்போ எனக்கு இன்ட்டு தேவைன்னா நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இங்கே இன்டீஜர்னு கொடுக்கணும். அப்படி இன்டீஜர்னு கொடுத்தீங்கன்னா இங்கே எரர் காமிக்கும். அப்போ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை இதில் கொடுக்கக்கூடாது. நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், அது ப்ரீ டிஃபைன்டு கிளாஸஸாக இருக்கலாம், இல்லை யூசர் டிஃபைன்டு கிளாஸஸாக இருக்கலாம். அதை தான் நீங்கள் இங்கே கொடுக்கணும். அப்போ யூசர் இப்போ இந்த இடத்துல எரர் காமிக்குதா? ஆட் ஏபிசிடி இந்த மெத்தட் ஆட் ஆடுக்கு ப்ராக்கெட்டில் இன்டீஜர்னு கொடுத்துட்டாங்க பாருங்கள். டைப் இட் ரீசெட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் தி ஆர்குமெண்ட். ஸ்ட்ரிங்கை என்னால் சேர்த்துக்க முடியாதுன்னு இங்கேயே காமிச்சிரும். இந்த இதுதான் ஜென்ரிக்ஸோட பெரிய ஸ்ட்ரென்த். அப்போ நான் யூசர் டிஃபைன்டு கொடுக்கலாமா? எம்ப்ளாயீஸ்னு இங்கே கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். எம்ப்ளாயீஸ்னு கொடுத்தீங்கன்னா இது ரெண்டுமே எரர் காமிக்கும். புரியுதா? இதுதான் பேஸ் ஐடியா. சாதாரணமாக ஒருத்தர் கரெக்ட். இப்போ நான் டிஎஸ் டாட் ஆட் ஆஃப் இ ஒன்னு கொடுத்தா எரர் காமிக்கிறது. ஆனால் மேலே இருக்கிற ரெண்டு ஆட்லேயும் எரர் காமிக்கும். இதுதான் சாதாரணமாக நமக்கு வந்து ஜென்ரிக்ஸோட பர்பஸ். ரைட் சைடும் கொடுப்பாங்க, தப்பு இல்லை கொடுத்தா. ஏன்னா இந்த சைடு தான் ஆப்ஜெக்ட்டுக்கான மெமரி. இப்போ ரைட் சைடு கொடுக்கலனா எல்லோ கலரில் வார்னிங் மெசேஜ் காமிச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இது மேலே மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இஸ் ரா டைப்னு காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஏன் ரா டைப்னு காமிச்சிக்கிட்டே இருக்குது? ஏன்னா இந்த சைடு நீங்கள் கொடுக்குறது சில டைமில் இன்டர்ஃபேஸ் நேம் கூட கொடுக்கலாம். இப்படி கொடுப்பாங்கல்ல, கரெக்டா? அப்போ அந்த இன்டர்ஃபேஸோட எந்த டேட்டா டைப்? அப்போ அந்த இன்டர்ஃபேஸில் அரே லிஸ்ட். கரெக்டாக இந்த மாதிரி சில அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக. இப்போ லிஸ்ட்டுக்கும் அரே லிஸ்ட்டுக்கும் இங்கே வராது, இங்கே டைரெக்டாக அரே லிஸ்ட்டு தான் கொடுத்தாகணும். பொதுவாக நம்ம வந்து டைனமிக் பைண்டிங் படிக்கும்போது இந்த சாய்ஸஸை ட்ரை பண்ணியிருப்போம் அப்படிங்கிறதுனால அப்படி கொடுப்பாங்க. சரியா? இப்போ நான் இது எதுவுமே கொடுக்கல அப்படின்னா எதுவும் கொடுக்க மாட்டாங்க. பொதுவாக இதோட ஜென்ரல் சின்டாக்ஸ் ரெண்டு பக்கமும் கொடுக்கறது தான். ஒரு சைடு கொடுத்தாலே ஒர்க் ஆகும், இருந்தாலும் அது ரா டேட்டா டைப் அப்படின்னு மீன் பண்ணி எரர் காமிச்சிட்டே இருப்பாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு சைடும் கொடுக்கறது தான் ப்ராப்பர். மியூட்டில் இருந்திருக்கேனா? ஓகே, சாரி, திரும்ப சொல்கிறேன். இப்படி ஒரு அரே லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த அரே லிஸ்ட்டில் ஒன்றும் இல்லை, இந்த ஸ்ட்ரிங் அரே லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இப்படி ஆடுன்னு ஒரு மெத்தடுக்கு ஏஐல பாஸ் பண்ணலாமா? பாஸ் பண்ணலாமா கூடாதா?
இந்த கிளாஸ் நேம் சும்மா ஏதோ ஒரு கிளாஸ் நார்மலாக ஏதோ ஒரு கிளாஸ் வச்சுக்கிறோம் ஏபிசிடின்னு ஒரு கிளாஸ் வைக்கிற மாதிரி ஆல்ஃபான்னு ஒரு கிளாஸ் வைக்கிறோம் ஆல்ஃபால ஒரு ஆடுன்னு ஒரு மெத்தடுங்க அவ்வளோதான் ஏ இல்லை கொடுத்துக்கோங்க அவ்வளோதானே இப்படி கொடுத்துக்கோங்க இப்போ கொடுக்கலாமா ஆமாம் ஆட் மெத்தட் இல்லை இல்லை அப்போ ஆடுன்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணணும்ல புரியுதா ஓ அந்த கன்ஃபியூஷனா இப்படி வச்சுக்கோங்க மெத்தட் நீங்க நான் அதை யோசிக்கல டிஸ்பிளேன்னு வச்சுக்கோங்க கரெக்டா இப்படி டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் வச்சுக்கிட்றீங்க பப்ளிக்காக வச்சுக்கிட்றீங்க கரெக்டா சரி இப்போ இந்த இடத்துல போயிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலை ஏஎல்னு கொடுக்குறீங்க அப்போ ஏஎலோட வேல்யூலாம் பிரிண்ட் ஆயிருமா கரெக்டா சரி இப்போ பாருங்கள் இப்போ அரே லிஸ்ட் இன்னொரு ஒரு அரே லிஸ்ட் அரே லிஸ்ட் இன்டீஜர் சரியா ஏஎல்ஐ ஈக்குவல்ஸ் டு நியூ அரே லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் ஏஎல்ஐ டாட் ஆட் ஆஃப் 10 ஏஎல்ஐ டாட் ஆட் ஆஃப் ஏதாவது தப்பு இருக்காங்க நான் பண்ணியிருக்கிறதுல இல்லை இப்போ இந்த ரெண்டையும் நான் ப்ரிண்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்போ திரும்ப நான் இந்த டிஸ்பிளேவை கால் பண்ணிக்கலாம்ல அந்த டிஸ்பிளேவை ஏ வச்சு டிஸ்பிளேவை கால் பண்ணி இந்த ஏஎல்ஐயை பாஸ் பண்ணி விடலாம்ல அங்கே ஸ்ட்ரிங் இருக்குது ஏன்னா ஆர்குமெண்ட்டாக வாங்குறதே அரே லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை தான் வாங்குவோம்னு சொல்கிறாங்க அப்போ நான் வேறு சாய்ஸ் கிடையாது டிஸ்பிளே டூன்னு இன்னொரு ஒரு மெத்தடை கால் பண்ணணும் அந்த மெத்தடை டிஃபைன் பண்ணணும் சரியா தப்பா ஆமாம் அந்த மெத்தடுக்குள்ளே போயிட்டு ஏஎல்ஐயை நான் பிரிண்ட் பண்ணணும் கரெக்டா வேற சாய்ஸ் இல்லை ஆனால் இது வந்து எனக்கு ரிடண்டன்ட் டாஸ்காக தெரியுது இப்படி பண்ணுறது வந்து தேவையில்லாத வேலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன் ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறேன் டிஸ்பிளே தான் அரே லிஸ்ட்டு தான் அதுக்காக நீங்கள் மேலே ஸ்ட்ரிங்காக வச்சுருப்பீங்க இன்டீஜராக வச்சுருப்பீங்கங்கிறதுக்காக நான் தனித்தனி மெத்தடாக போட்டுகிட்டே போனால் எத்தனை டிஸ்பிளே க்ரியேட் பண்ணுறது சரிதானே இந்த கேள்வி ஆனால் ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக இன்டீஜரை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறது எல்லா டைம்லேயும் தேவையில்லாத வேலை ஏன்னா நீங்கள் இன்டீஜரை பாஸ் பண்ணும்போது கன்வெர்ஷன் தேவைப்படாது கரெக்டா அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு க்வெஸ்டின் மார்க் கொடுத்துக்குவாங்க எந்த டேட்டா டைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா இப்படி க்வெஸ்டின் மார்க் கொடுக்கலாம் இப்போ நான் இங்கேயே க்வெஸ்டின் மார்க் கொடுத்துக்கிட்டேன்னு வைங்க அதாவது அக்செப்டிங் எனி டேட்டா டைப் அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் டிஸ்பிளே அர்த்தம் அப்போ டிஸ்பிளே டூ தேவை கிடையாது எங்கே போயிட்டீங்க நீங்கள் சார் நெட்டு கட் ஆயிடுச்சு சார் நீங்கள் மழை பெய்யலாம் நெட்டு கட் ஆயிடுச்சு ஓ டிஸ்பிளேனு ரெண்டு எது வரைக்கும் கேட்டிருக்கீங்க சார் சிங்காரம் விமான பிரெயின் பண்ண வரைக்கும் ஏ அப்பா சரி சொல்கிறேன் கேளுங்க நானே மறந்துடுவேனுங்க அந்த ஸ்டோரியை திரும்ப சொல்கிறதுக்கு அதை டிஸ்பிளே பண்ணுற வரைக்கும் கேட்டிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இன்டீஜர் அரே லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன் ஏஎல்ஐன்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டேன் இருங்க அதெல்லாம் அன்கமெண்ட் பண்ணுறேன் அதெல்லாம் இன்னொரு ஒரு அரே லிஸ்ட்டு ஏஎல்ஐன்னு ஆட் பண்ணுறேன் அதில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிடுறேன் இப்போ எனக்கு டிஸ்பிளேங்கிறது ஒரு டிஸ்பிளேயில் ஸ்ட்ரிங்குன்னு இருக்குது இப்போ கரெக்டாக
அப்போ இந்த டிஸ்பிளே ஸ்ட்ரிங்னு இருக்கிறதுனால இங்கே ஏ வந்து டிஸ்பிளேக்கு யூஸ் பண்ண முடியல. ஏன்னா என்கிட்ட இருக்கிற இந்த அரே லிஸ்ட் ஏஎல்ஏங்கிறது இன்டீஜருக்கான அரே லிஸ்ட். அப்போ நான் வேறு வழி இல்லை, டிஸ்பிளே டூன்னு இன்னொரு ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஏன்னா அரே லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ்க்கு தனியாக ஒரு டிஸ்பிளேவும் அரே லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்குக்கு தனியாக ஒரு டிஸ்பிளேவும் தேவைப்படுது. அப்போ இப்படி ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கான ஒவ்வொரு டிஸ்பிளேவாக கொடுத்துட்டே இருந்தால் நான் எப்போ என்னோடய ப்ரோக்ராம் லாஜிக் யோசிக்க ஆரம்பிக்கிறது. கரெக்டா? அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, டேட்டா டைப்பை டைரெக்டாக கொடுக்குறதுக்கு பதிலாக அக்செப்டிங் எனி டேட்டா டைப் அப்படின்னா க்வெஸ்டின் மார்க் கொடுத்துருவாங்க. இந்த க்வெஸ்டின் மார்க்குக்கு என்ன பேர் அப்படின்னா, க்வெஸ்டின் மார்க்குக்கு வைல்டு கார்டு அப்படின்னு பேர். இது வந்து வைல்ட் கார்டு கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எனி அக்செப்டிங் எனி திங், எனி டேட்டா டைப் அப்படின்னு அர்த்தம். இப்போ அப்போ எனக்கு இந்த டிஸ்பிளே டூன்னு ஒரு மெத்தடு தேவையில்லை. தேவைப்பட்டது ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங் அரே லிஸ்ட்டை மட்டும்தான் நான் பிரிண்ட் பண்ணோம். இங்கே ஸ்ட்ரிங்காக இருந்தால் ஸ்ட்ரிங் அரே லிஸ்ட்டை மட்டும்தான் பிரிண்ட் பண்ணுவோம். நீங்கள் ஒரு இன்டீஜர் அரே லிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துக்காது, எரர் காமிக்க முடியும். அதனால தான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே க்வெஸ்டின் மார்க் கொடுத்துட்றோம். இங்கே க்வெஸ்டின் மார்க் கொடுத்துட்டோன்னா இப்போ நீங்கள் எந்த டேட்டா டைப்பை வேணாலும் பாஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேன்னு கூப்பிட்டு ஏஎல் கால் பண்ணாலும் ஓகே, டிஸ்பிளேன்னு கூப்பிட்டு ஏஎல்ஐயை பாஸ் பண்ணாலும் ஓகே. புரியுதா சிங்கரம்? உங்களுக்கு புரியுதா சார்? லதா உங்களுக்கு புரியுதா? வித்யா, விமல், இப்போ வேற ஒரு க்வெஸ்சன் வந்துருது இல்லை, இது புரியுதா? இது புரியுதுன்னா வேற ஒரு க்வெஸ்சன் இருக்கு, அதுக்காக தான் கேட்குறேன். அப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். சொல்லுங்க. புரியுதா? எந்த டேட்டா டைப் வேணாலும் வரலாம்னா க்வெஸ்சன் மார்க் எது கொடுக்கணும்? இப்படி கொடுத்தா என்ன தப்பு? நீங்கள் தான் எந்த டேட்டா டைப் வேணாலும் சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன க்வெஸ்சன் மார்க் கொடுக்குறீங்க? இது இது இல்லைனாலே எந்த டேட்டா டைப்னாலும் அக்செப்ட் ஆகும்னு எனக்கு தெரியுமே, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? அவங்க ஒருத்தவங்க ஜெனரிக்ஸ் வச்சிருக்காங்க சார், அப்படி ஜெனரிக்ஸாக வச்சவங்க வரணும், அப்படி இருக்கணும். இதோட யூஸ் என்ன? அக்செப்டிங் எனி டேட்டா டைப் தானே. இந்த வைல்ட் கார்ட் கேரக்டரோட யூஸே அக்செப்டிங் எனி டேட்டா டைப் தானே. அது ஓகே, இங்கே இல்லைன்னா இப்போ இல்லைனாலுமே அதானுங்க மீனிங். இந்த அரே லிஸ்ட் எந்த டேட்டா டைப் எல்லாம் இப்போ அக்செப்ட் பண்ணும்? எல்லாமே ட்ரை பண்ணுவோம். அவுட்புட் வருதானே? அவுட்புட் வருது. சரி, க்வெஸ்டின் மார்க் கொடுத்து ட்ரை பண்ணுவோம். அப்போ இதே அவுட்புட் தான் வரப்போகுது. அப்புறம் நான் வைல்ட் கார்ட் கேரக்டர்னு ஒன்னு படிக்கணுமா? அப்புறம் ஏன்டா இதை நீ சொல்லி கொடுத்தேன்னு உங்க கோபம் என் மேலதான் வந்திருக்கணும். அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க. அப்ப ஏன் இதை சொன்ன அப்படின்னு கேட்கணும்ல. நீயே கேள்வி கேட்டு நீயே அதுக்கு மாத்தி பேசுறியே, அப்படித்தானே கேட்கணும். சொல்லுங்க சிங்காரம், கேப்பீங்களா மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்களா? உண்மையிலேயே அப்போ இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா, அதோட யூசேஜ் என்னன்னு சொல்கிறேன். சில டைமில் என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க சரியா? பேங்க்குக்கு போய் ஏதோ ஒரு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போ அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி அதில் உள்ள பணத்தெல்லாம் வித்ட்ரா பண்ணுறீங்க.
அப்போ எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்திருக்கு, நம்ம இவ்வளோ நாள் பணம் போட்டு வச்சுருந்துருக்கோமே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன டேட்டா டைப்பில் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? இன்டீஜர்ல இருக்கலாம், உங்களுக்கு 100 ரூபாய் கரெக்டா இன்ட்ரஸ்ட் போட்டுருப்பாங்க அப்படின்னு இன்டீஜர்ல இருக்கலாம், ஃப்ளோட்ல இருக்கலாமா? ஃப்ளோட்ல இருக்கலாம். நான் அம்பானி மாதிரி பெரிய கோடீஸ்வரனா இருக்கேன், அப்ப எனக்கு டபுள்ல இருக்கலாமா? லாங்ல இருக்கலாமா? ரொம்ப கஷ்டப்பட்டவனா இருந்தா பைட் ஷார்ட்ல கூட இருக்கலாம், கரெக்ட் தானே? இருக்கலாம். அப்போ இப்போ இது மாதிரியான எக்ஸாம்பிள் என்ன வேணாலும் பேசலாம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நாங்கள் என்ன சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க 100 ரூபாங்கிறது அவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், அது இன்டீஜர் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 20 ரூபாயோ 22 ரூபா 10 பைசாவோ என்னமோ ஒன்று அந்த இது பண்ணுறாங்க, ஒரு சிலிண்டருக்கு கொடுக்குறாங்க. அப்போ அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அது ஃப்ளோட்டில் இருக்குது அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதிரி எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இந்த டேட்டா டைப்ஸில் இருக்கலாம், ஷார்ட்டில் இந்த மாதிரி, பைட்டில் இந்த மாதிரி ஒரே கேட்டகரி கீழே இருக்கலாம், ஸ்ட்ரிங்கில் இருக்கலாமா இன்ட்ரெஸ்ட், கேரக்டரில் இருக்கலாமா, இருக்கலாமா? இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி ஸ்ட்ரிங்லேயும் கேரக்டர்லேயும் இருக்கும்? வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, என்னோட அரே லிஸ்ட் அக்செப்ட்ஸ் ஒன்லி நம்பர்ஸ். நம்பர்ஸில் நீங்கள் என்ன டேட்டா டைப் பண்ணாலும் வச்சுக்கோங்க, அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் அதுக்காக ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்கு கேரக்டர் பூலியன்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டேன், இப்படி சொல்லலாம்ல. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, இது இவங்க எல்லாருமே யாருக்கு கீழே வந்துருவாங்கன்னா, நம்பர்னு ஒரு டேட்டா டைப் ஒரு கிளாஸ் இருக்குது, அதுக்கு கீழே வந்துடுவாங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் இங்கே என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா, எக்ஸ்டென்ஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். புரியுதா? அப்போ எக்ஸ்டென்ஸ் நம்பர்னு கொடுத்தாச்சுன்னா, இந்த அரே லிஸ்ட் நம்பருக்கு கீழே யாரை வேணாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னாலும் சொல்லலாம். இப்போ பாருங்கள், இப்போ காக்னிசன்ட்னு ஒரு கம்பெனி இருக்குது, சரியா? காக்னிசன்ட் ஒரு யூஎஸ் கம்பெனி, அப்படி தானே? சரி, இவங்க கம்பெனி எம்ப்ளாயீஸ் லிஸ்ட், வேர்ல்டு வைடு நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்து அதை ஒரு அரே லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதை ப்ரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே அரே லிஸ்ட், நல்லா பார்த்துக்கோங்க, அரே லிஸ்ட் question mark extends cognizant னு கொடுத்துருவாங்க. இப்படி அப்போ இப்போ நான் 4 கிளாஸ் வச்சுருப்பேன். எப்படி கிளாஸ் வச்சுருப்பேன்? காக்னிசன்ட் யூஎஸ், காக்னிசன்ட் காக்னிசன்ட் யூகே, காக்னிசன்ட் வேறு எங்கெங்கே இருக்குது, இந்தியாவா, காக்னிசன்ட் இந்தியா, வேறு ஏதாவது ஒன்று வச்சுக்குவோம், காக்னிசன்ட் சிங்கப்பூர், சாரி ஆஸ்திரேலியா அப்படின்னு வச்சுக்குவோம், சரியா? இப்போ இது 4 கிளாஸஸ், நல்லா பார்த்துக்கோங்க, இது 4 கிளாஸஸ். நான் ஃபுல்லாக டைப் பண்ணல, உங்களுக்கு புரியுங்கிறதுனால இப்படி சொல்கிறேன். இந்த 4 கிளாஸஸ் அப்போ இந்த கிளாஸஸ் காக்னிசன்ட் யூஎஸ் எக்ஸ்டென்ஸ் காக்னிசன்ட், காக்னிசன்ட் யூகே எக்ஸ்டென்ஸ், ஏன்னா இவங்க எல்லாருமே அதோட பிரான்ச் தான். நான் எழுதுறது சரியா தப்பா? அப்போ இங்கே வந்து காக்னிசன்ட் யூஎஸ்ல ஒரு எம்ப்ளாயி இருக்கார், இவர் நியூ காக்னிசன்ட் யூஎஸ்ல இருக்கார், காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாமா, இங்கே இருக்கார், சரியா? இதே மாதிரி எம்ப்ளாயி 2, எம்ப்ளாயி 3, எம்ப்ளாயி 4 இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்த்து வச்சு காக்னிசன்ட் யூஎஸ் அரே லிஸ்ட் ஒன்று வச்சுருக்கு. அரே லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி ஏஎல் ஈக்குவல்ஸ் டு நியூ அரே லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணி AL dot employee, AL dot add of employee 1, AL dot add of employee 2 இப்படியே ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணுறாங்க. இந்த டிஸ்பிளே மெத்தடை எப்படி கால் பண்ணுவாங்க? டிஸ்பிளே ஆஃப் AL-னு கால் பண்ணுவாங்களா?
இப்படி டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணுறாங்க. அப்படி கால் பண்ணாங்கன்னா இப்போ இந்த டிஸ்பிளே மெத்தட் இந்த அரே லிஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுமா எரர் காட்டுமா? அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா காக்னிசன்ட்டோட சப் கிளாஸ் தான் காக்னிசன்ட் யூஎஸ்ங்கிறது. சரிதானே? அதே நேரம் நான் இன்ஃபோசிஸோட எம்ப்ளாயி ஒருத்தரை உள்ளே சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஐஇ ஒன் அப்படின்னு சேர்க்க முடியுமா? முடியாது. ஏன்? ஏன்னா இந்த க்வெஸ்டின் மார்க் எக்ஸ்டென்ஸ் காக்னிசன்ட் காக்னிசன்ட் எம்ப்ளாயிஸை ஆட் பண்ணுறது தான் எங்கள் வேலையை தவிர இன்ஃபோசிஸ் எம்ப்ளாயிஸை நாங்கள் அரே லிஸ்ட்டுக்குள்ளே விட்டு இந்த டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ண மாட்டோம். புரியுதா? அதுதான் இந்த எக்ஸ்டென்ஸ் கொடுக்குறது. சரியா? இப்போ நம்ம இந்த எக்ஸ்டென்ஸ் கொடுக்குறதோட மீனிங் இப்போ நம்ம இங்கே பார்த்துருக்கிறது ப்ரிமிட்டிவ், அதாவது ப்ரிமிட்டிவ் இல்லை ப்ரீடிஃபைன்டு கிளாஸஸ் வச்சு பார்த்துருக்கோம். அங்கே நான் காமிச்சது யூசர் டிஃபைன்டு கிளாஸஸ் வச்சு காமிக்கிறேன். அப்போ இந்த இந்த வைல்ட் கார்டு ஏன் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது புரியுதா? ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கொடுக்குறதுல மீனிங் இல்லை தான், கரெக்டு தான் நம்ம டிஸ்கஷன். ஆனால் இப்படி கொடுக்குறதுல மீனிங் இருக்குது அப்படிங்கிறது புரியுதா? இப்போ சில டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு இப்போதைக்கு டேட்டா டைப் தெரியலனா இங்கே எக்ஸ் கூட கொடுப்பாங்க. இப்படி, அதாவது எனக்கு தெரியல அப்படிங்கிற மீனிங்கில் நான் வேறு ஏதாவது ஒன்று கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு, அதாவது வேறு ஏதாவது உங்களுக்கு என்ன கிளாஸ் இருக்கோ அந்த கிளாஸ் நேமை கொடுத்து வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட எம்ப்ளாயீஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குது, கம்பேரட்டர்னு ஒரு கிளாஸ் இருக்குது, கால்குலேட்டர்னு ஒன்று இருக்குன்னா அதை நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். அப்போது இங்கே என்ன டேட்டா டைப், இங்கே என்ன கிளாஸ் நேம் கொடுக்குறீங்களோ அந்த கிளாஸோ அந்த கிளாஸோட சப் கிளாஸோ இருக்கலாம் நீங்கள் எக்ஸ்டென்ஸ் கொடுக்குறதுல. எக்ஸ்டென்ஸுக்கு அப்புறம் கண்டிப்பாக என்ன தான் இருக்கணும்? நம்ம இன்ஹெரிட்டன்ஸில் என்ன படிச்சிருக்கோம், எக்ஸ்டென்ஸுக்கு அப்புறமா கண்டிப்பாக என்ன தான் இருக்கணும், கிளாஸ் நேம். கிளாஸ் நேம் தான் இருக்கணும். சரியா? இதில் வழக்கமாக நம்ம எக்ஸ்டென்ஸ்க்கு அப்புறமா கொடுக்குறது கிளாஸ் நேம் தான் இருக்கணும். ஒரே ஒரு எக்ஸெப்ஷன், இங்கே மட்டும் நீங்கள் எக்ஸ்டென்ஸுக்கு அப்புறமா தேவைப்படுற இடத்துல இன்டர்ஃபேஸ் நேம்ஸ் கொடுக்கலாம். ஜென்ரிக்ஸில் மட்டும் எக்ஸ்டென்ஸுக்கு அப்புறமா இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, நீங்கள் ஏதோ ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ரூல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே கொடுக்கலாம். இப்போ நான் ரூல்ஸ் எதுவும் இந்த பேக்கேஜில் கிளாஸஸ் இல்லை, பேரண்ட் ஆர்கனைசேஷன் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை வேணால் கொடுத்து பார்க்குறேன். பேரண்ட் ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் அப்படின்னு இதில் கொடுத்து பார்க்குறேன். எக்ஸ்டென்ஸ்க்கு அப்புறமா இங்கே பாருங்கள் எரர் எதுவும் காமிக்கல. பேரண்ட் ஆர்கனைசேஷன் ரூல்ஸுங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ், கரெக்டா? அப்போ இங்கே மட்டும் அந்த சாய்ஸ் உங்களுக்கு உண்டு. புரியுதா? அப்போ பேரண்ட் ஆர்கனைசேஷன் ரூல்ஸ்னு ஒரு இன்டர்ஃபேஸ் நேமை கொடுத்துட்டிங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். புரியுதா? இப்படி கொடுத்தீங்கன்னா, இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் மறந்துடாதீங்க. சரியா? வேறு எங்கேயுமே நம்ம வந்து எக்ஸ்டென்ஸ்க்கு அப்புறமா இன்டர்ஃபேஸ் நேம் கொடுத்துருக்க மாட்டோம். இங்கே மட்டும் நீங்கள் எக்ஸ்டென்ஸ்க்கு அப்புறமா இன்டர்ஃபேஸ் நேம் கொடுக்கலாம். இப்படி கொடுக்கலாம், தப்பு இல்லை. அப்படி கொடுத்தோன்னா என்ன அர்த்தம், இன்டர்ஃபேஸ் ஆர் இட்ஸ் இம்ப்ளிமெண்டிங் கிளாஸஸ்னு அர்த்தம். சரியா? அவ்வளோதாங்க. இவ்வளோதான் ஜென்ரிக்ஸ். இன்னும் இதில் சின்ன சின்ன பவுண்டட் டைப்ஸ் இதெல்லாம் பேசுவாங்க, ஆனால் போதும், இதுவே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். இது தவிர நீங்கள் பார்த்துட்டு இதை எதுவும் புரியலை அப்படின்னா எனக்கு கேளுங்க. சரியா? ஜென்ரிக்ஸில் ஜென்ரிக்ஸோட மொத்த கோர் ஐடியா இது தான். நான் இந்த கிளாஸை உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இது தவிர கிளாஸஸையே பவுண்டட் டைப்ஸாக க்ரியேட் பண்ணுவாங்க ஜென்ரிக்ஸில்.
ரொம்ப ரேர், உங்களுக்கு அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் அதோட சின்டாக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சின்டாக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த டேக்ஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதாவது இந்த ஜென்ரிக்ஸ் இருக்குல்ல, இந்த ஜென்ரிக்ஸை எங்கே கொடுத்துட்ருக்கோம்? ஒரு மெத்தடில் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது கொடுத்துட்ருக்கோம், கரெக்டாக? இப்போ இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது குவெஸ்டின்ஸ், டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? இதில் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், நான் ப்ரிமிட்டிவ் யூஸ் பண்ண முடியாது, இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ண முடியும் சார். ஆமாம். எதுவும் வேறு எதுவும் குவெஸ்டின்ஸ் எதுவும் இருக்கா? இல்லை. சரி. ஆனால் தனித்தனியாகவும் பைட்டு ஷார்ட்னு போட்டுக்கலாம், மொத்தமாக என்னன்னா நம்பர்னு போட்டுக்கணும். ஆமாம். தனித்தனியாக பைட் ஷார்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கிளாஸ் நேம்ஸை கொடுக்கணும், ஸ்மால் பி ஸ்மால் எஸ் கொடுக்கக்கூடாது. சரி. இப்போ சில டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா பவுண்டட் டைப்ஸ்னு சொல்லுவாங்க. பவுண்டட் டைப்ஸ்னு இங்கேயே கிளாஸ் நேம்ஸ் கொடுப்பாங்க, வெறும் டி, டீங்கிறது டைப், சரியா? இப்படி கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒன்றும் பண்ணலை, இப்போ ஆல்ஃபாங்கிறது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஏ ஒன் ஈக்குவல்ஸ் டு நியூ ஆல்ஃபா, ஆல்ஃபா ஏ டூ ஈக்குவல்ஸ் டு நியூ ஆல்ஃபா இப்படின்னு கொடுக்குறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படி டீ கொடுத்தா அக்செப்டிங் எனி டைப் அப்படின்னு அர்த்தம், சரியா? இப்படி கொடுத்தா இப்போ பாருங்கள், இந்த இடத்துல டீ கொடுத்துட்டு டீ எக்ஸ்டென்ஸ் எம்ப்ளாயீஸ்னு கொடுத்துட்டேன், டீ எக்ஸ்டென்ஸ் எம்ப்ளாயீஸ்னு கொடுத்துட்டேன், சின்ன சேஞ்ச் இதில். இப்போ இது பவுண்டட். பவுண்டட்னால் எப்படி? இப்போ நான் ஆல்ஃபாவில் போயிட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்தேன்னா எரர். இதே ஆல்ஃபா டூவில் இந்த இடத்துல போய் எம்ப்ளாயீஸ்னு கூப்பிட்டா எந்த எரரும் இல்லை. புரியுதா? அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்டையே வேறு ஒருத்தரோட பவுண்ட் பண்ணி வைக்கிறது. எனக்கு அவரோட ஒத்து வந்தால் தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், அப்படி இல்லைனா எனக்கு இந்த ஆப்ஜெக்டே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன். எனக்கும் இப்போ இந்த ஆல்ஃபா கிளாஸுக்கும் எம்ப்ளாயீஸ் கிளாஸுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, நான் அவரோட ஒத்து வர்ற ஆப்ஜெக்ட்ஸை தான் க்ரியேட் பண்ணுவேன், அவரோட ஒத்து வர்ற ஆப்ஜெக்டை தான். இது நார்மலாக நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஏ டூ கிளாஸ், ஏ டூ ஆப்ஜெக்ட். எனக்கு வேறு ஆளுங்க கூட, இது எப்படி சொல்கிறது, அதாவது நான் வேறு யார் கூடையும், இப்போ நான் ஒரு கான்ட்ராக்டில் இருக்கேன், அப்போ அந்த கான்ட்ராக்டை நான் ஒபே பண்ணுறேன், அவரோட ஒத்து வர்ற மாதிரி தான் நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவேன்னா நான் இப்படி கொடுத்துக்கலாம். இதுதான் பவுண்டட் டைப்ஸ். இது புரியுதா? இது ரொம்ப நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல இப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இல்லையே, நம்ம இப்படி கிளாஸில் கொடுத்தே பார்த்தது இல்லையே அப்படின்னு நினச்சிடக்கூடாது, அதுக்காக இது காமிக்கிறேன், சரியா? இப்படி கொடுக்கலாம், இதில் எந்த தப்பும் இல்லை. இப்படி கொடுத்தீங்கன்னா இதில் எந்த தப்பும் இல்லை. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ இதுக்கும் மேல எம்ப்ளாய் கிளாஸ் சொல்லுங்க. எம்ப்ளாய் கிளாஸ் வந்து இப்போ இன்டிஜரா இருக்கா சார்? இல்ல, எம்ப்ளாய் கிளாஸ் இன்டிஜர்லாம் இல்ல, நார்மல் இல்ல சார். அது இருக்க ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஏ2 இதுல டிஃபரன்ஸ் என்னங்கறது காமிக்கிறேன் பாருங்க. கெட் கிளாஸ், கெட் கெட் கனானிக்கல் நேமா, get class dot என்ன மெத்தட் இருக்குன்னு பார்ப்போம். get type name கொடுக்கலாம், அப்படி இல்லைனா சரி get type name கொடுத்து காமிக்கிறேன். இதில் டக்குன்னு அதை எடுக்கிறதுக்கு இப்போ நான் இதை print பண்ணி பார்க்குறேன். எனக்கு இப்படி பொதுவாக நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எந்த டேட்டா டைப்னு பார்க்குறது இப்படி பார்க்குறது தான். புரியுதா? நீங்கள் பொதுவாக இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எந்த டேட்டா டைப், என்ன டேட்டா டைப்னா, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டு போனால் கர்சர் அது மேலே மூவ் பண்ணி மூவ் பண்ணி எக்லிப்ஸ் வச்சு பார்த்துட்டே இருப்போம் இல்லையா? அப்போது நமக்கு அப்படி பார்க்கணுங்கிற தேவையில்லை. நீங்கள் எப்போவுமே கெட் கிளாஸ் கொடுத்து கெட் டைப் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா டைப் என்னங்கிறத நமக்கு காமிச்சிடும்.
இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி கொடுக்குறத ஜென்ரிக் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி கொடுக்குறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்கேயாவது ப்ராஜெக்ட்ஸில் இது இருந்துச்சுன்னா பதறிட வேண்டாம். இது என்னமோ ஏதோ நினச்சி பதறிட வேண்டிய தேவையில்லை. அவ்வளோ சரியா? நான் வந்து இந்த இடத்துல ஜென்ரிக்காக கொடுக்குறேன்னு வைங்களேன், இப்படியும் கொடுத்துக்கிடுறேன். இப்போ நான் ஆல்ஃபா ஸ்ட்ரிங்கும் கொடுத்துக்கிடுறேன். இப்போ நான் இந்த A1 பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரெண்டுமே ஆல்ஃபா கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸ் தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸ் தான், ஆனால் இது அசோசியேட் ஆகிருக்கிறது எம்ப்ளாயீஸோட அசோசியேட் ஆகிருக்கு, இது ஸ்ட்ரிங்கோட அசோசியேட் ஆகிருக்கு. இப்படி கொடுக்கலாம், இதுக்கு ஜென்ரிக் கிளாஸஸ்னு பேர். இந்த எம்ப்ளாயி ஸ்ட்ரிங் வச்சிங்கல்ல, சரி இது மாதிரி தான் இருக்கணும். இதுல இருக்க உள்ள இருக்க அந்த டேட்டா டைப்ஸ் வச்சு ஏதாச்சும் பண்ணி காட்டுங்களா சார். இந்த எம்ப்ளாயிஸ் கொடுத்திருக்கிறத வச்சா? ஆமா சார், இதை வச்சு என்ன பண்ண முடியும்? எம்ப்ளாயிஸ் மட்டும் நம்ம பவுன் பண்ணிட்டோம்னா என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஏதாச்சும் சிம்பிளா பண்ணி காட்டுங்க. இதை வச்சா ஒரு நிமிஷம் இருங்க, இதை வச்சு ஒரு சின்ன சாம்பிள் ப்ரோக்ராம் எழுதுவோமா, பவுண்டட் டைப்ஸை வச்சு. சரி, அப்போ நான் வந்து புதுசாக ரெண்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஜென்ரிக்ஸுக்குன்னே தனியாக ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இப்போது நியூ கிளாஸ், சரியா? ஜென்ரிக்ஸ், ஜென்ரிக்ஸ் டெமோ அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் மெயின் மெத்தட் தேவையில்லை. சரி, இது ஜென்ரிக்ஸ் டெமோ. இன்னொரு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், மை ஜென்ரிக்ஸ். இதில் மெயின் மெத்தட் வச்சுக்கிட்டேன். சரி, இது ரெண்டும் வச்சுட்டேன். இப்போ இந்த ஜென்ரிக்ஸ் டெமோவில் என்ன பண்ணுறேங்கிறது பாருங்கள், இது புரியுதா பாருங்கள். சரியா, ஜென்ரிக்ஸ் டெமோவில் இங்கே பவுண்டட் டைப் கொடுத்துட்டேன், ஜென்ரிக்ஸ் கிளாஸாக இதை மாற்றிட்டேன். இப்படி கொடுத்துட்டோன்னா இது ஜென்ரிக் கிளாஸஸ்னு பேர். சரி, இப்போது நல்லா பாருங்கள், இப்படி டீ கொடுத்தோன்னா இந்த டீக்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியும். அதாவது எனி டேட்டா டைப் அப்படிங்கிறது மீனிங் இது என்ன பண்ணுதுங்கிறத பாருங்கள். சரியா, இப்போ இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் கன்ஸ்ட்ரக்டர் என்ன நேமில்? ஜென்ரிக்ஸ் டெமோவில் தானே கன்ஸ்ட்ரக்டர். ஆ, ஜென்ரிக்ஸ் டெமோ டீயோட ஒரு ஆப்ஜெக்ட். டீயோட ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி கொடுத்துறேன். இப்போ திஸ் டாட் ஓபி ஈக்குவல்ஸ் டு டி, மேலே இருக்கிற டி, திஸ் டாட் டி ஈக்குவல்ஸ் டு ஓபி மாற்றி எழுதிட்டேன். மேலே இருக்கிற டி ஈக்குவல்ஸ் டு ஓபி, கரெக்டா? இதில் எதுவும் புரியாமல் இருக்கா? சரி, பப்ளிக் வாய்டு ஷோ கொடுத்தாச்சு. சரியா, இப்போ ஆப்ஜெக்ட், இப்போ ஆப்ஜெக்ட் தானே பிரிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். கிளாஸ் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்த லைனில் வேணால் பெருசாக டைப் பண்ணிட்டேன், அதனால் அடுத்த லைனில் டைப் பண்ணுறேன். இஸ் ஓபி ஓபியா டி டாட் கெட் கிளாஸ் டாட், அப்போ என்ன கெட் நேம் கொடுத்தோமோ, கெட் டைப் நேம் இப்படி ஒரு மெத்தட் கொடுத்துட்டேன். ஓவர், சரியா? இந்த டி என்ன பண்ணும் அப்படிங்கிறத இனிமேல் தான் பார்க்க போகிறோம். சரியா, இப்போ மை ஜென்ரிக்ஸில் மெயின் மெத்தடோட கொடுத்துட்டேன். சரி, இப்படி கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ என்னோடய ஜென்ரிக்ஸ் டெமோவுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஜென்ரிக்ஸ் டெமோவில் இங்கே ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஜிடி 1 ஈக்குவல்ஸ் டு நியூ ஜென்ரிக்ஸ் டெமோ, ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்க போகிறேன், இங்கே சிங்காரம் அப்படின்னு ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணிட்டேன் ஜென்ரிக்ஸ் டெமோவில். சரியா, இப்போ பாருங்க, இந்த ஜிடி 1 எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்? ஜென்ரிக்ஸ் டெமோட ஆப்ஜெக்ட். அப்போ இதுக்கான கன்ஸ்ட்ரக்டர் எங்க இருக்கும்? ஜென்ரிக்ஸ் டெமோ, ஜென்ரிக்ஸ் டெமோல, ஜென்ரிக்ஸ் டெமோல கன்ஸ்ட்ரக்டர் இருக்கா? எஸ் சார், இருக்கு. இந்த டி தான் இப்போ சிங்காரம்ங்கற வேல்யூவை வாங்கி வைக்கிறது, இந்த ஓபி தான் அப்படிங்கிறது புரியுதா? இங்கே நீங்கள் சிங்காரம்னு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார்.
அப்போ இந்த சிங்காரம்ங்கிறதோட அந்த சிங்காரம் தான் இப்போ ஓபி, அந்த ஓபி தான் இப்போ டி. அந்த டி என்ன டேட்டா டைப்னு பார்க்க போகிறேன். புரியுதா லதா உங்களுக்கு? புரியுதா? எஸ் சார். இப்போ ஸ்ட்ரிங் கார்ட்டூன் ஆ என்ன கொடுத்தோம்? டிஸ்பிளேவா? ஜிடி ஒன் டாட் ஷோ ஷோன்னு நினைக்கிறேன் சார். ஷோ ஜிடி ஒன் டாட் ஷோ ஜாவா டாட் லேங் கிளாஸ் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் ஜாவா டாட் லேங் டாட் ஸ்ட்ரிங். கரெக்டா சார்? இப்போ அங்க நம்ம டி கொடுத்துட்டோம், ஸோ இங்க வந்து நம்ம எது வேணாலும் பண்ணிக்கிறோம். ஆமா. இப்போ அங்கே கூட நம்ம ஸ்ட்ரிங்னு கொடுத்துக்கலாம், டி எக்ஸ்டெண்ட் ஸ்ட்ரிங் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இங்க ஒரு இன்டிஜர் வேல்யூ கொடுத்து பாக்குறேன், அதை முடிச்சுட்டு நீங்க சொன்னதை செஞ்சு பார்த்துருவோம். இப்போ சிங்காரம் அப்போ அதில் 1 2 3 4 ஒரு வேல்யூவை கொடுக்குறேன். என்னங்க எரர் காமிக்குது? இன்டிஜர். இப்போ இந்த 1 2 3 4 இன்டீஜர் ஆப்ஜெக்ட் இன்ட் வேல்யூவில் அந்த இன்டீஜர் ஆப்ஜெக்ட் தான் இப்போ இந்த ஓபி. அது புரியுதா? அந்த ஓபி தான் இந்த டீயில் வந்து உட்காருது. அப்போ அந்த டீயோட டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். முதல்ல இருக்கிறதுக்கு ஸ்ட்ரிங், அடுத்து இருக்கிறதுக்கு இன்டீஜர். சார் அந்த கிளாஸ் போங்களேன் சார். என்று சார் அந்த கேபிடல் டி எதுக்கு சார்? கேபிடல் டி தான் அக்செப்டிங் எனி டேட்டா டைப்னு நான் சொல்கிறது. ஆ சார். எனி டைப்ங்க. இப்போ நீங்கள் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? கன்ஸ்ட்ரக்டரில் இங்கே நீங்கள் டேட்டா டைப் கொடுக்காம கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட், இங்கே நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுறீங்க கரெக்டா? ம், அதான் ஓபி. அப்போ இது வந்து சிங்கிள் ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கரெக்டா? சிங்கிள் ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா இந்த ஆர்கியூமெண்ட் இதான ஆர்கியூமெண்ட். என்ன டேட்டா டைப்? என்ன டேட்டா டைப்? இன்டா, ஸ்ட்ரிங்கா, எம்ப்ளாயிஸா தெரியலல்ல? அதுதான் ஜென்ரிக் டைப். அதுக்கு தான் இந்த டீ கொடுத்துக்கிறது. ஒருவேளை நீங்கள் இங்கே ஸ்ட்ரிங்னு கொடுத்தீங்கன்னா இன்டீஜருக்கு இன்னொரு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். சரி சார். ஆமாவா? ஒருவேளை இன்டீஜர்னு கொடுத்தீங்கன்னா, கரெக்ட், இன்டீஜர்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்ட்ரிங்குக்கு கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். காமனாக கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இது பிரச்சனை கிடையாது. இப்படி டீனு கொடுத்தா டீயோட வேல்யூஸை வாங்கி வச்சுக்கிறேன், நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இது எந்த மாதிரியான சினாரியோஸ் எல்லாம் ஓகே? டெக்னிக்கலாக ஏதோ கொஞ்சம் பழைய, இப்போ இவங்க லதா கேட்குறதுக்கு முன்னாடிக்கும் கேட்டதுக்கு இதை யூஸ் பண்ணி எனக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி காட்டுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமுமா இருக்கிற டெக்னிக்கல் க்ரிப்பு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கரெக்டா? ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது போல் இப்படி கொடுத்தா. பழைய ப்ரோக்ராமில் அப்படி வித்தியாசத்தையே பார்க்கல, இப்போ நம்ம ஒரு வித்தியாசத்தை பார்க்குறோம் அப்படிங்கிறது புரியுது சரியா? என்ன சொல்கிறீங்க லதா? புலிகேசி ஞாபகம் வந்துருது எனக்கு. யாராவது புலிகேசி பார்த்துருக்கீங்களா? இப்போ இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா, இதை நான் சும்மா உங்களுக்கு இன்டிஜர் ஸ்ட்ரிங்கை வச்சு காமிக்கிறேன், நீங்கள் இதை எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ இங்கே கீழே எழுதுறேன் சரியா? நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு பேங்க் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க சரியா?
நீங்கள் வந்து பேங்க் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ பேங்க்குக்கு ரெண்டு டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. கிரெடிட் கார்டு வச்சுருக்கிற கஸ்டமர் இருக்காரு, டெபிட் கார்டு வச்சுருக்கிற கஸ்டமர் இருக்கார் இருப்பாங்கல்ல. இப்போ ரெண்டு பேருமே வராங்க, ரெண்டு பேருமே பேங்க்குக்கு வராங்க. கிரெடிட் கார்டு வர்ற வச்சுருக்கிறவரும் வந்து டெல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்குறார். டெபிட் கார்டு வச்சுருக்கிறவரும் என்னோடய இன்ட்ரெஸ்ட் என்ன, டெல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுறார். பண்ணலாம்ல, ரெண்டு பேருக்கும் ஒரே இன்ட்ரெஸ்டா? கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? கொஞ்ச நாள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ஆண்டி தான் கிரெடிட் கார்டெல்லாம். ஒழுங்காக இன்ட்ரெஸ்ட் கட்டலைன்னா பயங்கரமாக ஏறிட்டே போயிடும். ஆனால் டெபிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் அவ்வளோலாம் கிடையாது. நம்ம தான் பணத்தையே போட்டு வச்சுருப்போம், நம்ம பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் 3% 4% கொடுப்பாங்க. அப்போது இந்த டெல் இன்ட்ரெஸ்ட்டை எந்த ஆப்ஜெக்ட், இவங்க ரெண்டு பேருமே ஒரே கிளாஸோட ஆப்ஜெக்ட், ரெண்டு பேரும் வேறு வேறு கிளாஸ் ஆப்ஜெக்ட்னா நீங்கள் மெத்தட் ஓவர் ரைடிங்க்கு போயிடுவீங்க. கரெக்டா நான் சொல்கிறது புரியுதா? இல்ல டீடைலா எழுதவா? பேரண்ட் கிளாஸ் சைல்ட் கிளாஸ்ன்றப்போ மத்த ஓவர்ரைட் பண்ணி பண்ணிக்கலாம். ஒரே கிளாஸ்ல ரெண்டு இது. இவங்க ரெண்டு பேருமே ஒரே கிளாஸோட, இப்ப சிசிங்கறவரும் பேங்கோட ஆப்ஜெக்ட் தான். எனக்கு டிசி டெபிட் கார்டு வச்சிருக்கிறவரும் பேங்கோட ஆப்ஜெக்ட் தான். ஆனா எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்தா ஒரு வேலையும், அந்த ஆப்ஜெக்ட் வந்தா வேற ஒரு வேலையும் செய்யணும். இந்த டெபிட் கார்டு கஸ்டமர் வந்தால் டெல் இன்ட்ரெஸ்ட்னா ஒரு வேலையும், கிரெடிட் கார்டு கஸ்டமர் வந்து டெல் இன்ட்ரெஸ்ட்னா ஒரு வேலையும் செய்யணும். அப்போது வர்றவர் எந்த டேட்டா டைப்னு நான் தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? வர்றவர் என்ன டேட்டா டைப்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டேட்டா டைப் என்னங்கிறத நான் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இந்த கெட் டைப் நேம் டாட் ஈக்குவல்ஸ், இப்போ நான் இதை எடுத்துக்கிட்டேன்ல, இது எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவாக பிரிண்ட் ஆகுது. இது ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டாக, ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு இது ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டாக பிரிண்ட் ஆகுது. இந்த ஸ்ட்ரிங் டாட் ஈக்குவல்ஸ்லாம் தெரியும்ல, அது ஜாவா டாட் லேங் டாட் இன்டீஜராக இருந்தால் இந்த ஸ்டெப்பை பண்ணுங்கள். புரியுதா? நான் எனக்கு வேணுங்கிற லாஜிக்கை நான் எழுதிக்கலாம். இப்படி இருந்ததுன்னா எனக்கு உள்ள ஒரு லாஜிக் எழுதிக்கிறேன். இல்லை அது வந்து எஸ் டாட் கண்டென்ட் ஈக்குவல்ஸ் ஜாவா டாட் லேங் டாட் ஸ்ட்ரிங்காக இருக்குது அப்படின்னா வேறு ஒரு லாஜிக்கை பண்ணுங்கள். நான் சொல்கிறது புரியுதா? இல்லை கஷ்டப்படுறது நான் அவங்கள இல்லை சார், ஒரு புரியுது, ஒரு ஐடியா கிடைக்குது. இதுக்கு தான் ஜென்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறது. அப்போ இவங்க ரெண்டு பேருமே பேங்கோட ஆப்ஜெக்டாக இருக்கணும் கண்டிப்பாக. கரெக்டா? சும்மா ரோட்டில் போகிற ஒருத்தர் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்கக்கூடாது, இல்லை வேறு பேங்க்கோட ஒருத்தர் வந்து எனக்கு கேட்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பேங்க் கிளாஸை இப்போ யார் வேணாலும் வரலாம்னு நினச்சா இப்படி டீ கொடுத்துருவாங்க. இல்லை எனக்கு கஸ்டமர் தான் வரணும்னு நினச்சா டீ எக்ஸ்டென்ஸ் பேங்க்கோ இல்லை டீ எக்ஸ்டென்ஸ் கஸ்டமர்னோ கொடுத்துருவாங்க. அப்போ பேங்க்கோட ஆப்ஜெக்ட் தான் வரணும், பேங்க்கோ பேங்க்கோட சப் கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸோ தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாதுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனை இங்கே ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. அப்படி தேவைப்பட்டா எனக்கு இப்போ ஸ்ட்ரிங் தான் வேணும் இந்த இடத்துல அப்படின்னு நான் தேவைப்பட்டது அப்படின்னா டி எக்ஸ்டென்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் கொடுத்துருவேன். அப்படி கொடுத்துட்டா எனக்கு இன்டீஜர் ஆட் பண்ணும்போதே எரர் காமிக்கும். இல்லை எனக்கு இன்டீஜர் இல்லை நம்பர் கேட்டகரியில் தான் யாரோ ஒருத்தர் வரணும் அப்படின்னா நான் இப்படி நம்பர்னு கொடுத்துக்குவேன், அப்போ எனக்கு ஸ்ட்ரிங்கில் எரர் காமிக்கும். புரியுதா? இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் ஜென்ரிக் கிளாஸஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் போகும்போது தான் இதை ஃபீல் பண்ணவே முடியும். இப்போ சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸில் இதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க ரியல் ப்ராஜெக்ட்ஸில். அப்போ ஓகே இதை இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரியா? இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். புரியுதா விமல்? புரியுதா?
உங்க ரெண்டு பேருக்கு புரியுதா? இப்போ இன்டிஜர் வந்தா இஃப் அதுல பிரிண்ட் பண்ற மாதிரி நம்ம அதை ஸ்டேட்மென்ட் கொடுக்கணும் தானே சார்? ஆமா ஆமா கரெக்ட். அது இன்டிஜரா இருந்தா இப்படி பண்ணுங்க, ஃப்ளோட்டா இருந்தா இப்படி பண்ணுங்க, டபுளா இருந்தா இப்படி பண்ணுங்க அப்படினு நம்ம லாஜிக் எழுதிக்கிறது தான். சரி. இது ஜெனரிக் கிளாसेस னு பேர் இதுக்கு. இப்போ நம்ம பாத்துக்கிறது. சரியா? சரி. அப்போ ஜென்ரிக்ஸ் ரொம்ப ஈஸி தான், கஷ்டமாக ஒன்றும் இருக்காது. இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவீங்க, பார்ப்பீங்க ப்ராஜெக்ட்ஸில். ஆனால் ஜென்ரிக் அரே லிஸ்ட்டில் ஜென்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, அதை யூஸ் பண்ணி அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ஓகே சார். ஓகே ஓகே. இப்போதைக்கு அப்போ நான் இந்த ரெண்டு கிளாஸையும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். சரியா? ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே சார். அப்போது இதை நம்ம கலெக்ஷன் முடிச்சிட்டோம். இன்னும் அடுத்தடுத்த டாபிக்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம், ரிஜெக்ட்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். கியூ டிக்யூ அதெல்லாம் ஏதோ சொன்னீங்களே சார், அது இல்லையா சார் கலெக்ஷனில்? ரொம்ப பிரைமரி கிடையாது, வேணா அதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன். ஒன்றும் கிடையாது, கஷ்டமாக ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஹார்ட் கோர் டாபிக் அப்படி எதுவும் கிடையாது. சரியா? வேணா சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்த செஷனில். இப்போ கியூ டிக்யூ சொல்லிவிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். கஷ்டமாக ஒன்றும் கிடையாதுங்க, இதே மெத்தட்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டுன்னு கியூக்கு சொல்லுவாங்க. கியூ பிளாக் டி கியூ இந்த மாதிரிலாம். கியூ பற்றின ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் அடுத்த செஷனில் நம்ம பார்ப்போம். ஓகே. ஓகே. தேங்க்யூ.